ஓலை முறையில் செலக்ட் பண்ணதும் வியப்பாக இருக்குல்ல. மன்னராட்சியாக இருந்த பொழுதிலும் அவர் விருப்பத்துக்கு முடிவு எடுக்காமல் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அரசின் முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பது ஒரு சிறப்பான விஷயம். சோழ அரசு அதிகாரிகளுக்கு மாதந்தோறும் சம்பளம் கிடையாது. அந்த ஸ்கேலை உலகளந்த கோல்னு அழைத்தார்கள். 6:1 வீதம், அதாவது 6 மூட்டை நெல் விளைஞ்சா 1 மூட்டை அரசுக்கு வரியாக கொடுக்கும்படி வரி விதிச்சிருக்காங்க. செப்புல செஞ்ச லட்சணை இருந்திருக்கு. இதெல்லாம் கரூரில் நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள். முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தூது குழு சீனா சென்றதும் பொருட்களோட விலை குறையும், வாணிபம் நிறைய நடக்கும்னு சுங்க வரியை எடுத்துட்டார். ராஜேந்திர சோழன் கொஞ்சமும் கலங்காமல் போர் புரிந்து வெற்றி வகையை சூடினான். அது வரைக்கும் யாருமே செய்யாத ஒன்றை செய்தான். வெல்கம் டு எழில் டாக்ஸ். பொன்னி நதி கடலில் கலக்கும் பூம்புகாரில் ஆரம்பித்து இமயம் வரைக்கும் தன்னோட ஆட்சி பரப்பை விரிவுபடுத்திய சோழ பேரரசை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோழர் காலம்னாலே கோவில், அரண்மனை, கோட்டை மிகப்பெரிய போர் வெற்றிகள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு மேம்பட்ட நாகரிகமான வாழ்க்கையை வாழ அடித்தளமிட்டது சோழர்கள் தான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி சோழர் காலத்திய சுவாரஸ்யமான 10 தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்மளோட அரசியல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு ஆலோசனை வழங்க கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க. ஆனால் சோழர் காலத்திலேயே அரசனுக்கு ஆலோசனை வழங்க 5 பேர் கொண்ட 5 பெருங்குழு, 8 பேர் கொண்ட 8 பேராயம்னு கேபினெட் சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஊர் மன்றம் ஒன்று இருந்திருக்கு, இப்போதைய ஊராட்சி மன்றம் மாதிரி. இதில் ஆச்சரியமான விஷயம், இந்த ஊர் மன்றம் நீதிமன்றமாகவும் செயல்பட்டிருக்கு. இந்த ஊர் மன்ற உறுப்பினர்களை குடவோலை முறையில் செலக்ட் பண்ணதும் வியப்பாக இருக்குல்ல. மன்னராட்சியாக இருந்த பொழுதிலும் அவர் விருப்பத்துக்கு முடிவு எடுக்காமல் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அரசின் முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பது ஒரு சிறப்பான விஷயம். சோழர் காலத்தில் நிலங்களை 3 வகையாக வகைப்படுத்தி வச்சுருந்தாங்க. சோழ நாடு சோறுடைத்து, அதாவது இங்கே விவசாயம்தான் முக்கிய தொழில். அப்படி வழி வழியாக விவசாயம் செய்கிறவங்களுக்கு அந்த நிலம் அவங்களுக்கே உரிமை. அவங்க இறைக்குடிகள்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த நிலங்களுக்கு அரசுக்கு வரி செலுத்தும் முறையும் இருந்துச்சு. இதே மாதிரி தான் பிரிட்டிஷ் பீரியடில் இது ரயாத் வரின்னு வசூலித்தாங்க. 2வது வகை தானமாக கொடுத்த நிலங்கள், தேவதானம், திருவிளையாட்டம், மடப்புறம், பிரம்மதேயம்னு பல வகையாக இருந்தது. தேவதானம்னா சிவன் கோவிலுக்கும், திருவிளையாட்டம்னா பெருமாள் கோவிலுக்கும், மடப்புறம்னா மடங்களுக்கு தானமாக கொடுத்தது. கடைசியாக பிரம்மதேயம், இது அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்தது. இது இறையிலி நிலங்கள்னு அழைக்கப்பட்டது. இந்த நிலங்களுக்கு வரிகள் கிடையாது. 3வதாக சோழ அரசு அதிகாரிகளுக்கு மாதந்தோறும் சம்பளம் கிடையாது. அவங்க தகுதிக்கு ஏற்றவாறு வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து கொள்ள நிலங்கள் கொடுக்கப்பட்டது. இதன் பேர் சீவிதம்னு அழைக்கப்பட்டது. சிறப்பான அதிகாரியாக செயல்பட்டால் அந்த நிலம் அந்த அதிகாரிகளுக்கு தானமாக வழங்கப்பட்டது. வேத மந்திரங்கள் இல்லாத தமிழ் திருமணம் எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா? அதுவும் சோழர் காலத்தில் தாங்க. இசை கருவிகள் ஒலிக்க கடவுள் வணக்கம், மணப்பெண்ணை மாப்பிள்ளை வீட்டிலிருந்து 4 பெண்கள் அரிசியும் பூவும் கலந்த நீரில் வாழ்த்தி நீராட்டுதல், மணமக்களை இல்லறப்படுத்துதல், மன விருந்துன்னு சிம்பிளாக இருந்திருக்கு. தீ வளம் வருவது இல்லை, மந்திரம் இல்லை, புரோகிதர் இல்லை. எவ்வளோ மாடர்ன் வெட்டிங் பாருங்களேன். 2வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் தான் தீ வளம் வந்து அந்தனர் வழிகாட்ட திருமணம் நடைபெற்றதெல்லாம் நமக்கு தெரிய வருது. ஒரு இடத்த வாங்கவோ விற்கவோ என்ன பண்ணுவோம்? சர்வேயர் வச்சு நிலத்தை அளப்போம் இல்லையா? முதன் முதலாக ராஜராஜ சோழன் காலத்தில் தான் நில அளவை துல்லியமாக எடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்கல்ல. நில அளவீடுக்கென்று தனியாக அதிகாரிகள் நியமிச்சிருக்கார். அந்த ஸ்கேலை உலகளந்த கோல்னு அழைத்தார்கள். நீர்நிலம், கொள்ளை, நத்தம், காடுன்னு 4 வகையாக அளந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது நன்சை, புன்சை, வீடு, காடுன்னு இருந்திருக்கு. நிலத்தின் அளவுக்கு ஏற்ற மாதிரி வரி விதிக்கப்பட்டிருக்கு.
நிலவரி மூலமாக தான் அரசின் மிகப்பெரிய வருவாய் கிடச்சிருக்கு. 6:1, அதாவது 6 மூட்டை நெல் விளைஞ்சா 1 மூட்டை அரசுக்கு வரியாக கொடுக்கும்படி வரி விதிச்சிருக்காங்க. இதை வசூலிக்க கிராம சபை அதிகாரிகள் இருந்திருக்காங்க. 1 குலோத்துங்கன் அப்புறம் 3 குலோத்துங்க சோழன் காலத்தில் மீண்டும் நில அளவீடு எடுத்திருக்காங்க. ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க புலி லட்சணை சோழர் காலத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே பயன்படுத்தியிருக்காங்க. சுடு மண்ணாலான லட்சணை, வெண்கலம், அப்புறம் செப்புல செஞ்ச லட்சணை இருந்திருக்கு. இதெல்லாம் கரூரில் நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள். ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களுக்கு சுங்க வரி வசூலிக்கவும் இந்த புலி லட்சணை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ஃபாரின் போக பாஸ்போர்ட் இருக்குல்ல, இது எப்போ வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல் உலக போர் நடந்தப்ப, அதாவது 1920 தான் பிரிட்டிஷ் இந்தியா ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கும் ஆரம்ப புள்ளி சோழர்களோட முத்திரை மோதிரம் தானே. சோழர் காலத்தில் கடல் கடந்து வாணிகம் செஞ்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக சீனாவோட வாணிக தொடர்பு இருந்தது மாளிகை மேடு அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராஜராஜ சோழன் அப்புறம் 1 ராஜேந்திர சோழன் காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தூதுக்குழு சீனா சென்றதும் அங்கே சீன அரசரோட பிறந்த நாள் விழாவில் தூதுக்குழுவினருக்கு உரிய மரியாதை, அந்தஸ்து, அப்புறம் பரிசு பொருட்கள் கொடுத்ததும் தெரிய வருது. ஆனால் இங்கேருந்து சீனா போக 3 வருஷம் ஆகியிருக்கு பாருங்களேன். நிறைய பொருளுக்கு டிமாண்ட் இருந்தால் பட்ஜெட்டில் டேக்ஸை இப்போ குறைக்கிறாங்க இல்லையா, இதுவும் சோழா பீரியடில் நடந்திருக்கு. துறைமுகங்களில் இறக்குமதி பொருட்களுக்கு சுங்க வரி விதிக்கும் வழக்கம் சோழர் காலத்தில் இருந்தது. 1 குலோத்துங்கன் காலத்தில் 1070 இறக்குமதி பொருட்களுக்கு சுங்க வரி கிடையாதுன்னு அறிவித்தார். பொருட்களோட விலை குறையும், வாணிபம் நிறைய நடக்கும்னு சுங்க வரியை எடுத்துட்டார். அதனால் அவருக்கு சுங்கம் தவிர்த்த சோழன்னு அழைக்கப்பட்டார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்களேன். ராஜாதி ராஜ சோழனுக்கு சாளுக்கிய அரசன் சோமேஸ்வரனோட கிருஷ்ணா நதிக்கரையில் போர் நடந்த சமயம் அது. பகைவர் அம்புகளால் தாக்கப்பட்டு பட்டத்து யானையும் மன்னனும் இறந்து போயிட்டாங்க. சோழ வீரர்கள் நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. அரசனின் தம்பி ராஜேந்திர சோழன் கொஞ்சமும் கலங்காமல் போர் புரிந்து வெற்றி வாகையை சூடினான். அது வரைக்கும் யாருமே செய்யாத ஒன்றை செய்தான். பகைவர் அம்புகள் உண்டான புண்கள் உடம்புல இருந்தபடியே போர்க்களத்திலேயே சோழ பேரரசனாக முடிசூட்டி கொண்டான். பின்னாட்களில் வந்த கல்வெட்டுகளை இந்த செய்தி இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ல. சோழர்களின் நீர் மேலாண்மை ரொம்பவும் குறிப்பிடத்தக்க வகையில் இருந்தது. ஏரிகளை வருஷம் வெட்டுறது, சீரமைக்கிறது, பராமரிக்கிறதுன்னு கரெக்டாக இருந்ததால தான் விளைச்சலும் அமோகமாக இருந்திருக்கு. ஏரிகளால் நீர்ப்பாய்ச்சப்படும் நிலங்களை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்க கிட்டேருந்து வரி வாங்கி ஏரிகளை பராமரிச்சிருக்காங்க. இந்த வரி ஏரியாயம்னு அழைக்கப்பட்டது. நிலங்களை வாங்கும்போதோ தானமாக கொடுக்கும்பொழுதோ இந்த நிலங்கள் இந்த ஆறு அல்லது ஏரியின் நீர்ப்பாய்ச்சலுக்கு உட்பட்டதுன்னு ஆவணங்களில் குறிச்சிடுவாங்க. இப்போதான் போர் செட்லாம் வந்துருச்சே. பௌத்தம், சமணம், ஜைனம்னு பல சமய கோட்பாடுகள் பின்பற்றி வந்த காலம் அது. ஆனால் சோழர் காலத்தில் தான் சைவ சமயம் உச்ச நிலையை அடைந்தது. சின்ன சின்ன துர்க்கையம்மன் கோவிலிருந்து தஞ்சை பெரிய கோவில் மாதிரியான பெரிய சிவஸ்தலங்கள் சோழர் காலத்தில் தாங்க கட்டினாங்க. சைவ திருமறையான பெரிய புராணம் சேக்கிழாரால் இயற்றப்பட்டது சோழர் காலத்தில் தாங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2 குலோத்துங்கன் காலம் அது. 64 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு மட்டுமில்லாமல் சோழர்களை பற்றிய ஆவணமாகவும் இந்த பெரிய புராணம் இருக்கு. காட்டில் வேட்டையாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனுஷன் நதிக்கரையில் வாழ ஆரம்பித்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தப்ப தான் நாகரிகம் வளர தொடங்கியது. அப்படி ஒரு நதிக்கரையில் எழுப்பப்பட்டது தான் சோழ பேரரசு. அதனால தான் அவங்க நீர் மேலாண்மை, நில அளவை, வேளாண்மைக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. மக்கள் நலன் சார்ந்த அரசாக இருந்ததுனால தான் சோழர் காலம் பொற்காலம்னு வரலாறு சொல்லுது. மன்னராட்சியாக இருந்தாலும் மக்களாட்சி முறையில் தான் சோழ அரசு நடந்தது. அதுதான் அவங்க வெற்றிக்கான காரணம். ஏற்றுமதி, இறக்குமதி, கடல் சார்ந்த வாணிகம் எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிற நடைமுறைக்கு எல்லாம் முன்னோடியாக இருந்ததும் சோழர் ஆட்சி தான். சோழர் கால வரலாறு படிக்கும்பொழுது இதெல்லாம் அப்போவே இருந்துச்சான்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குங்க. சோழர் பற்றிய வரலாறு சொல்லும் பாடங்கள் இன்னும் ஏராளம் ஏராளம்.
மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் பிளாகில் சந்திக்கும் வரை நன்றி.